வணக்கம், நான் பூர்ணிமா செந்தில்குமார். வெல்கம் டு குக்கிங் மை பேஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல குழந்தைங்களுக்கு சளி இருமல் இருந்துச்சுன்னா என்ன கஷாயம் வச்சு கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். கற்பூரவள்ளி கஷாயம் வந்து எப்படி போட்டு நம்ம பசங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். கற்பூரவள்ளி வந்து ஒரு 5-6 இலை வந்து பறிச்சுக்கோங்க. பூச்சி அரிக்காத இலையா பாத்துக்கோங்க. நல்லா தண்ணியில வாஷ் பண்ணிட்டு தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கஷாயம் செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 இலை போதும். பசங்களுக்கு வந்து கொடுக்கறதுனால தேன் நம்ம கலந்து கொடுத்தோம்னா அவங்க வந்து குடிப்பாங்க. அதுக்காக தேன் வந்து ஒரு 1-2 டீஸ்பூன் வரைக்கும் தேவைப்படும். இப்ப இந்த கற்பூரவள்ளி இலைய வந்து நம்ம ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த இலைய நம்ம கிள்ளி அதுல சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மிக்சி ஜார்ல போட விருப்பம் இல்லைன்னா நம்ம கல் வச்சிருப்போம்ல, வீட்டுல பூண்டு சீரகம் அதெல்லாம் இடிக்கிறதுக்கு கல் வச்சிருப்போம், அதுல கூட நீங்க லைட்டா தண்ணி தெளிச்சு நீங்க அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்து சாறு வரும். கையாலேயே பிழிஞ்சு நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதை மிக்சில நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கற்பூரவள்ளி செடி வந்து கண்டிப்பா நீங்க வந்து உங்க வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா பசங்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கு எதனா உடம்பு சரியில்லை, கோல்டு காஃப் இருக்கும் போது கூட நீங்க வந்து அதை டீயா வச்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, சீக்கிரமே உங்களுக்கு வந்து குணமாகும். மருந்து மாத்திரையை சாப்பிட்றதுக்கு இல்லாம நம்ம இந்த மாதிரி வைத்தியம் எல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணோம்னா நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்ப வந்து இதை வடிகட்டி எடுத்துடலாம். ஒரு டம்ளர்ல வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து நம்ம தேவையான அளவுக்கு தேன் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த கஷாயத்தை வந்து நீங்க ஒரு 5 குழந்தைல இருந்தே நீங்க வந்து கொடுக்கலாம். பெரிய பசங்களுக்கு கூட வந்து நீங்க இதை கலந்து குடிச்சீங்கன்னா இரும்பல் சளிலாம் வந்து அவங்களுக்கும் சரியாயிடும். இந்த டோசேஜ் பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்க இந்த கஷாயம் வந்து குழந்தைங்களுக்கு வெறும் வயித்துல இருக்கும் போது காலையில எழுந்த உடனே வந்து நீங்க கொடுத்துருங்க. வெறும் வயித்துலதான் கண்டிப்பா இந்த கஷாயம் கொடுக்கணும். கஷாயம் கொடுத்துட்ட பிறகு நீங்க ஒரு 10 எதுவும் கொடுக்க வேணாம். ஃபீட் பண்றதா இருந்தாலும் ஃபீட் பண்ண வேணாம். ஒரு 10 கழிச்சு வந்து நீங்க வந்து ஃபீட் பண்ணுங்க. சப்போஸ் இந்த கஷாயம் வந்து ரொம்ப காரமா இருக்கு, ரொம்ப குடிக்க மாட்டாங்க அப்படின்னா லைட்டா வார்ம் வாட்டர் வந்து நீங்க வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கஷாயம் வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி சங்கலை ஊத்திட்டு பசங்க வாயில வந்து குழந்தை வாயில நீங்க வச்சு ஊத்தி விட்டீங்கன்னா அதுங்க வந்து குடிச்சிரும். குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே படுத்த வாக்கிலே வச்சிருங்க, ஏன்னா வாயில இருந்து வந்துடாம இருக்கிறதுக்காக. இது குடிச்சாங்கன்னா ஒரு 4-5 வந்து நீங்க கண்டிப்பா வந்து இதை கொடுக்கணும். அதுவும் வந்து சளி வந்து ஸ்டார்டிங் ஆரம்ப நிலையில இருக்கும் போதே நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா சீக்கிரமா சரியாக வாய்ப்பு அதிகம் இருக்கு. ஒரு 4-5 வந்து கண்டிப்பா வந்து கண்டினியூஸா எம்டி ஸ்டமக்ல ஏர்லி மார்னிங் கொடுங்க. அதுவும் வந்து இந்த கஷாயம் செஞ்ச உடனே வந்து நீங்க குடிச்சிடணும். இதை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. மீதி கஷாயம் இருந்துச்சுன்னா நீங்களே குடிச்சிட்டீங்கன்னா பசங்களுக்கு நீங்க ஃபீட் பண்ணும்போது குழந்தைக்கு வந்து நீங்க தாய்ப்பால் கொடுக்குறவங்களா இருந்தீங்கன்னா அந்த மூலமா கூட உங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட்ஸ் தான் போய் சேரும். பசங்களுக்கு நெஞ்சு சளி அதிகமா இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க இந்த இலைய வந்து லைட்டா சூடு பண்ணி நெஞ்சில தடவலாம், இல்ல வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி தலையிலயும் போடலாம், செஸ்ட்லயும் வந்து நீங்க தடவி விடலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த கஷாயம் குடிச்சு உங்க பசங்களுக்கு எதனா லூஸ் மோஷன்ஸ் மாதிரி ஆச்சுன்னா பயப்பட வேண்டாம், சளியெல்லாம் உங்களுக்கு வந்து கரைஞ்சி வரும். இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. யாருக்குன்னா கண்டிப்பா இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். Thanks for watching this video.